ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போகிறோம், அது யாரும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் சரியாக இருக்காது, அதனால் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஹெட்ஃபோன் போட்டிங்கன்னா நல்லா க்ளியராக கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆர்வமாக இருக்கும், உங்களுக்கு யார் ஆக்டர்னு தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா போன வீடியோ ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், யார் ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் சார் தான் இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்க போகிறோம். உங்களுடைய அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க ஃபேமிலி அப்பாவோட அன்புக்காக சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். நல்ல நீங்கள் சிறப்பாக வந்து இந்த ஒரு மீடியா அலைங்க இப்போ யாரும் வாழ்க்கை சரியா சொல்லுங்க என்ன பார்க்குறீங்க நான் வந்து சொந்த ஊர் வந்து சிதம்பரம் சிதம்பரம் பக்கத்தில் மணலூர் இருக்கு அங்கே தான் வந்து சின்ன கடை நான் வச்சுருந்தோம். அப்போ அங்கேருந்து அப்போ அந்த கடையில் வந்து சின்ன சண்டைகள் வந்துடும். ஏன்னா வந்து நான் இருக்கும்போது கடன் கேட்பாங்க, அந்த கடனை நான் கொடுக்க மாட்டேன். எங்கள் அப்பா வந்து கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அப்பா பேசி கேட்பேன். எங்கள் அண்ணன் வந்து சிதம்பரம் பிஎன் மூர்த்தி, அண்ணனும் நானும் தான் அங்கே கடையில் இருக்கோம். அண்ணன் கடைலாம் கொடுப்பாங்க வாங்குவாங்க, நான் வந்து கொடுக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அதனால் சில பேர்கிட்ட நான் எதிரியாகிடுவேன், வந்து தகராறு பண்ணுவாங்க கடையில், பாட்டிலாம் கூட உடச்சிடுவாங்க. அந்த மாதிரி சண்டை வரும்போது எனக்கு வந்து அவங்கள திரும்ப அடிக்கணும், அவங்கள எப்படி வந்து இதுலேருந்து நம்ம சேஃப்டியாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த வகையில் எனக்கு பார்த்தா ஒரு மாஸ்டர் அந்த ரோட்டில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிட்டு நான் பேசும்போது அந்த கராத்தே மாஸ்டர் ஒருத்தர் பார்ப்பேன், சைக்கிளில் போகும்போது ஸ்ட்ரைட்டாக நல்லா ஃபிட்டாக போயிட்டு இருப்பார். அப்போ எனக்கு இல்லை, அவர் மாதிரி நம்ம அவர் எங்கே போகிறான்னு கேட்டுக்கோ, கராத்தே கிளாஸ் போகணும், அதுக்கு நான் கற்றுக்கணும், அடிக்கிறது நான் கற்றுக்கணும்னு சொல்கிறதால தான் நான் வந்து கராத்தே கிளாஸே வந்தேன். அந்த கராத்தே வகுப்பு வந்து நான் கராத்தே மாஸ்டர் டிகிரிக்கு நான் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் பிளாக் பெல்ட்கிட்ட வரும்போது எனக்கு என்னோடய நண்பர் பிடி ராஜான்னு ஒரு நண்பர், நிறைய நண்பர்கள் எனக்கு இருப்பாங்க. அவர் வந்து டைரக்ஷனுக்காக சினிமாவுக்கு சென்னைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நானும் சினிமாவுக்கு நடிக்க வரேன்னு சொல்லி அவரை போய் ரொம்ப தொந்தரவு பண்ணி அவர் மூலமாக தான் நான் அந்த சினிமாவுக்கு வந்தேன். அப்போ சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் மாரியப்பா தேட்ரு, லேனா தேட்ரு, வடிவான தேட்ரு இருக்கு. அந்த தேட்டரில் வந்து புருஷ்லி படம், வேண்டன் படம் தான் வந்து ஃபைட் படம் நடக்கும் சனி ஞாயிறில். அப்போ போய் நாங்கள் வந்து கராத்தே கிளாஸ் முடிச்சுட்டு ஜூஸ்லாம் சாப்பிட்டு அந்த படங்கள் போய் பார்க்கும்போது அந்த ஃபைட்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமே, நம்ம நடிக்கணும், இந்த மாதிரி வரும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போ விஜய் சார் படமும் பார்ப்பேன், மற்ற ஹீரோஸ் படமும் பார்ப்பேன். இப்போ தமிழ் படங்களில் வந்து வேறு மாதிரி ஃபைட் இருக்கும். இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தெல்லாம் வந்து ரியாலிட்டிக்காக அந்த அந்த கிக்லேருந்து பஞ்சிலேருந்து வந்து கரெக்டாக செய்யும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம வந்து ஒரிஜினலாக கொஞ்சம் கற்றுக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இந்த ஃபைட்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து. அப்புறமா அந்த நண்பர் மூலிமா தான் நான் சென்னைக்கு போயிட்டு நேருக்கு நேர் படத்தில் தான் வந்து நல்லா நான் வந்து ஃபோட்டோ கொடுத்து போது வாய்ப்பு சார் மாட்டேங்கிறேன். மணிரத்னம் சார் கம்பெனியாவது, வசந்த் சார் டைரக்ஷனாக, அதில் சூர்யா சார் கூட நடிக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு. அவர் கூட ஃப்ரெண்டாக நான் வந்து பைக்கெல்லாம் வருவேன், அதுதான் அதான் ஃபஸ்ட்டு தோற்றம். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படியே வரணும்னா கடவுளுடைய அருளால் நான் வந்து கராத்தே தான், அது கராத்தே பயிற்சி தான். அது எனக்கு என்னென்னா இப்போ கராத்தேயோடு தான் வந்து நான் இன்றைக்கி நடிகரான் இன்றைக்கி வந்து நல்லா தெரியுறேன். கரெக்டாக எல்லாத்தையும் நான் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு நடந்து அந்த சினிமா துறையில் எனக்கு யாரும் பேக்ரவுண்ட் கிடையாது, நானாக ஒரு முயற்சி பண்ணி ஒவ்வொரு விஷயமும் செய்யணும் போது அந்த கராத்தே பயிற்சி தான் என்னை வந்து பக்குவப்படுத்தி ஒவ்வொரு இடங்களில் எப்படி வேகமாக இருக்கணும், எப்படி ஸ்லோவாக இருக்கணும், எல்லாத்தையும் எப்படி பக்குவமாக நடந்துக்கணும், பணிவாக நடந்துக்கணும், அன்பாக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு கற்றுக் கொடுத்தே வந்து கராத்தே கலை தான். அதனால் நான் யாராக இருந்தாலும் நான் வந்து உரிமையாக என்ன சொல்கிறேன்னா உங்களை கூட சொல்கிறேன், நீங்கள் சீக்கிரம் கராத்தே கற்றுங்க. கராத்தே கற்றுக்கிட்டீங்கன்னா இப்போ பேசுனீங்கன்னா அந்த தம்பியாக இருக்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்து. அதனால் கராத்தே தான் முக்கியம், எல்லா பயிற்சியும் ஒவ்வொரு ஃபிட்னஸ் கொடுக்கும். ஒரு கராத்தேல இருக்கும்போது அது வந்து உடம்பு முழுக்க நமக்கு வந்து தற்காப்பு கலை, அது வேறு மாதிரியான ஒரு ஃபிட்னஸை நிச்சயமாக கொடுக்கும். அது மாதிரி உணவு பழக்கமும் மற்ற எல்லா பழக்கமும் நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம்னா எப்போவுமே நல்ல ஒரு நமக்கு ஃபிட்னஸ் கொடுக்கும், அந்த நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பு. கராத்தே கலை வந்து ரொம்ப ஒரு பிரதானமாக இருக்கும், அது எல்லாருக்கும் வந்து நினைச்சு நான் சொல்லிடுறேன். பிடித்த உணவு, பிடித்த உணவு என்ன இருக்கோ அதில் நல்லதாக இருக்கும், இதுதான்லாம் கிடையாது. அந்த நேரத்துக்கு என்ன இருக்கோ அதில் எது நல்ல ஐட்டம் இருக்கோ, எனக்கு எனர்ஜியான ஐட்டமாக இருக்குமோ
அந்த மாதிரி கொடுப்பேன். சாப்பாடு நிறைய சாப்பிடணும், நிறைய சத்து இல்லாத பொருட்களை நிறைய எடுத்துக்கிறதுக்கு எனக்கு விரும்ப மாட்டேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இட்லி வடை தான் இருக்குது அப்படின்னா, இப்போ 4 இட்லி வைக்கிறாங்க, ஒரு வடை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன், 2 இட்லி 8 கலத்துக்குவேன், இல்லைன்னா 3 இட்லி நலத்துட்டு 1 இட்லி எடுத்துவேன், 5 வடை கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அப்போ என்னென்னா உளுந்து இல்லையா, வடை வந்து உளுந்து, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அது ஆயில்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. இப்போ வெறும் இந்த மாவு எடுக்கிறத விட வடை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வடையில் வந்து உளுந்து இருக்குது, அது வந்து நம்ம உடல் இடுப்புக்கும் சரி, உடம்புக்கு, போனுக்கு, எல்லா சிஸ்டத்துக்கும் அந்த உளுந்து வந்து ரொம்ப வலிமையானதாக இருக்கும். அப்போ ஒரு இட்லி எடுத்துப்பேன், 5 வடையை சாப்பிடுவேன். இப்போ ஹோட்டலில் நான் போனால் கூட எப்படி எடுப்பேன்னா, 4 வடை 2 இட்லி தான் பார்சல் பண்ணுவேன், அப்படி தான் நான் சாப்பிடுவேன். அதனால் அப்படி கொஞ்சம் ஒரு கான்ஷியஸாக சின்னதாக, ரொம்ப தெரியலனா கூட, ரொம்ப இல்லைன்னா கூட, கொஞ்சமாக அந்த நேரங்களில் சாப்பிடும்போது என்ன சத்தான உணவு நம்ம எடுத்துக்கிறோங்க கொஞ்சம் சின்னதாக யோசனை பண்ணி சாப்பிடணும். உடனே சாப்பாடு இருக்கிறதுல சாப்பாடு நிறைய உள்ள அனுப்பிட்டோம்னா வயிறு மட்டும்தான் பெருக்க முடியும், உடம்புக்கான சத்து வந்து கரெக்டாக கிடைக்காது. அது வேற தமிழ் சினிமாவில் குறித்த நடிகர் பெரிய தளபதி விஜய் சார் கூட நிறைய படம் நடிச்சிருக்காரு, அவர்கிட்ட நிறைய எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கில்லி படத்தில் தான் நான் முதல்ல சார் உடனே நடிச்சது. கமல் சார் தான் வந்து இருமாண்டி படத்தில் அறிமுகம் பண்ணி, எனக்கு பேர் வந்து நடராஜன் ஃபுல் நேமு, ராஜான்னு தான் இருக்கும். அப்போ கராத்தே மாஸ்டர் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு புக்கில் பார்த்துட்டு கமல் சாரே நேராக என்னை பார்த்து என்னை கூப்பிட்டு, அப்பயே நான் வந்து 6-pack கூட தான் இருப்பேன். நான் என்னுடைய போஸ்ட் டிசைனே பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் நிற்பேன், அந்த ஃபிட்னஸோடு தான் நான் நிற்பேன். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஐலாம் பார்த்துட்டு கமல் சார் வந்து கூப்பிடுவேன், கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பாம்பே போயிட்டாங்க. வரத்துக்குள்ளே மேனேஜர் கூப்பிட்டு பேசினாங்க, அப்புறம் சார் வந்தாலும் கூப்பிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அவர்கிட்ட சார் ஆஃபீஸில் பார்த்து ட்ரெஸ்ஸிங் வாங்கினேன், சார் தான் என்னை கூப்பிட்டு உடனே அவர் ஃபஸ்ட்டு ஓகே பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் சார் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் ஷூட்டிங் அப்போ மேனேஜர்லாம் வராங்க கூட, சார் நோட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, சார் வந்து பேர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முதன் முதல்ல காயிதே மீட்டத்துன்னு ஒரு காலேஜ் மவுண்ட் ரோடில் இருக்குது, அங்கே தான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் விருமாண்டி படம், சண்டேர்னு இருந்தது. அது பல பிரச்சனைக்கு அப்புறம் விருமாண்டின்னு படம் ஆச்சு. அப்போ அங்கே போகும்போது சார் எல்லாருக்கும் பேர் வச்சுட்டுருக்காங்க, அந்த கேரக்டராகவும் ஒரிஜினல் பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பார்த்தாங்க, பார்த்துட்டு ராஜா தானே அப்படின்னாங்க. ஆமாம் சார் அப்படின்னா, கலத்தை மாஸ்டர் இல்லை அப்படின்னாங்க. ஆமாம் சார், சுற்றி எல்லாருமே இருக்காங்க, மேனேஜர்லாம் நோட்லாம் வச்சுட்ருக்காங்க. கலத்தை மணி இருந்தார், அதுக்கப்புறம் கலத்தைங்கிற பேரில் யாருமே இல்லையே, நடிகர் யாருமே இல்லையே, கலத்தை ராஜான்னு வச்சுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிளஸிங்காக இருக்கும். அது வந்து அவர் எவ்வளோ பெரிய நடிகர், அவர் உலக நாயகன் கமல்ஹாசன் சார் வந்து எவ்வளோ பெரிய நடிகர், அவங்க வந்து சாதாரண எனக்கு வந்து என்கிட்ட அப்படி பேசணும், எனக்கு அந்த பேர் அப்படி சொல்லணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அது வந்து இறைவனுடைய அந்த தன்மை தான், இறை அருள் தான் எனக்கு, அவரை அது மூலிமா பேச வச்சு எனக்கு பேர் வந்து சொல்லுது. அப்போ சார் சொல்கிறாங்க கராத்தே ராஜா பேசுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி சார் என்ன, அதோட நேரத்தில் மறுபடியும் சொல்கிறாங்க, மறுபடியும் மேனேஜர்லாம் பார்க்குறாங்க, நல்லாயிருக்கும் வச்சுங்க அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க. அப்போ எழுதுகிறாங்க சார் சொன்னோன்னா கராத்தே ராஜன் பேர் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கேரக்டர் ஒரு பேரை சொல்லி அதுக்கு நேராக பேர் வச்சாங்க, அப்படிதான் என்னுடைய பேர் வச்சாங்க. நான் பல முறை வந்து வெறும் ராஜான்னு தான் நான் சொல்லி பார்த்தேன், எழுதிலாம் பார்த்துருக்கேன். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க கராத்தேங்கிறது ஒரு ஃபைட்ரு மாதிரி இருக்குது, வேணாம் வெறும் ராஜான்னு வைக்கலாம் சொன்னாங்க. இப்போ விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் அப்படின்னா விஜய்னு தான் ஒரு பவராக இருக்கிற மாதிரி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ ராஜான்லாம் எழுதிலாம் பார்த்துருக்கேன், அது என்னமோ தெரியல, ஏதோ மொட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அப்போ கராத்தே ராஜன் எழுதும்போது எனக்கே ஒரு ஃபீல் இருந்தாச்சு. அப்போ பார்த்தேன் உள்ள அவங்க என்ன சொல்லிட்டோம், இப்போ வந்து ஒரு நம்ம சாதாரணமாக இருக்கும்போது அந்த பேர் சாதாரணமாக இருக்கலாம், நம்ம இதே பெரிய அளவில் நம்ம வளர்ந்துட்டோம்னா அந்த பேருக்கு ஒரு தனிமரியாக இருக்குல்ல. ஒரு உதாரணமாக இப்போ ரஜினி சாரோட பேர் போடுறாங்க, டைட்டில் போடுறாங்க அப்படிலாம் பார்ப்பேன். ரஜினி சார் டைட்டில் போகும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு வரும் இல்லையா, சூப்பர் ஸ்டார் அந்த எஸ் இஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜும் 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 ஒரு சவுண்டோடு வந்து தான் வரும், ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அப்படி பண்ணும்போது நம்ம இன்னும் நம்ம சினிமா துறையில் நல்ல நிலையில் நல்லபடியாக ஒர்க் பண்ணி நல்ல பெரிய அளவில் நம்ம உழைச்சி உயர்ந்தோம்னா அப்போ அந்த பேர் போடும்போது அந்த பேர் கராத்தேங்கிறதுக்கு தனிப்பட்ட பவர் நிச்சயமாக உண்டுன்னு எனக்கு மனசில் இருக்குது. அப்போ அதுக்காக அந்த பேரை விளக்கம்னா அது யார் வச்சது, கமல் சார் மிகப்பெரிய ஒரு சீனியர் அவங்க வச்சது, அந்த பிளஸ்ஸிங்கோட அந்த பேரை மாற்றாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு தான் எல்லாருக்கும் நான் பேர் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக வர வர என்னுடைய பேருக்கு இன்னும் பவரை வந்து இறைவன் சேர்ப்பாருன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் வாழ்க்கை சார். சார் தளபதி விஜய் சார் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க சார், அவருக்குலாம் நடிச்சாதான் அனுபவம். கில்லி படம் தான் ரொம்ப பெரிய அனுபவம். அப்போ வந்து சார்லாம் எனக்கு அறிமுகம் இல்லை, இயக்குனர் தரணி சார் தான் வந்து எனக்கு அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அப்போ சாரோட ஒர்க் பண்ணுறேன், சார் வந்தவுடனே போய் விஷ் பண்ணிடுவேன், அதோட சைலண்டாக இருப்பேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதை பார்ப்பாங்க சார் அவர்தான்.
இப்படியே ஒர்க் நடந்துட்டுருக்கு. வைசாக்கில் ஆந்திராவில் தான் ஷூட்டிங்லாம் நடந்தது. அப்போ அதில் வந்து ஆட்டு தொட்டியில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும், அது வந்து அறக்கு வெளியில் ஒரு மலை மேலே தான் ஷூட்டிங்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மழை மழை சீன் போட்டு எடுத்தாங்க, குளிரான நேரம், அப்போ எனக்கு ஃபீவர். அந்த நேரத்தில் அப்போ ஒரு எனக்கு ஜுரம் வந்துச்சு. எனக்கு ஜுரத்தோடு இருக்க குளிரில் வேறு தண்ணி வேறு மேலே ஊற்றுறோன்னு எனக்கு ரொம்ப ஜுரத்தை நடிக்கிட்டுருக்கேன். விஜய் சாருக்கும் அந்த ஃபீல் உண்டு, கிருஷ்ணா மேடம் நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டவல் கொண்டு வந்து வச்சுப்பாங்க, பெரிய ஹாட் வாட்டர் வந்துடும் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக வந்து. ஒரு ஷார்ட் முடிஞ்சவொடனே அவங்களுக்கு உடனே ஹாட் வாட்டரில் அந்த அந்த டவலை முக்கி மேலே தலையில் ஃபுல்லாக போட்டு ஒத்திப்பாங்க, ஒத்திட்டு மூடிட்டுருப்பாங்க. குளிராமல் இப்போ நாங்கள் ஃபைட்டர்ஸ் எல்லோரும் கூட நான் இருப்பேன். இப்போ தண்ணி ஊற்றுறோடனே இப்போ ஆல்ரெடி எனக்கு ஜுரம் வேறு, இப்போ கூலிங் ஊற்றுறோன்னா கூலிங்கான இடம் வேறு, ஊட்டி விட அதிகமாக இருக்குது. அப்போ நடுக்க ஆரம்பிச்சாரு. இப்போ நடுங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு தொட்டியில் பண்ணுற ஃபைட் பார்த்தீங்கன்னா அந்த முடிலாம் இப்படி தண்ணிலாம் சுட்டோம். இப்போ விஜய் சார் அப்படி பார்க்குற ஷார்ட் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜுரத்தோடு தான் இருப்பேன். அந்த ஒரு டென்ஷனில் பார்க்குறதுக்கும் அந்த நேரத்துலையும் ஜுரத்தில் தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ விஜய் சார் பார்க்குறேன், நான் என் உடம்பு நடுங்கிறது பார்த்து விஜய் சார் என்னாச்சுன்னு கேட்டார். ராஜா என்னாச்சு அப்படின்னாரு, ஜுரம் சார் அப்படின்னா. உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு உடனே அது மற்ற அந்த யூனிட்டில் சொல்லி அவருக்கு வந்து ஹாட் வாட்டர் டவல் கொடுன்னு சொல்லி உடனே அவங்களுக்கு ஒரு விஜய் சாருக்கும் திரிஷா மேடத்துக்கும் அவங்க கொடுத்த அதே ஒரு உரிமையை ஒரு தகுதியை எனக்கு உடனே உடனே கொடுக்குறாங்க. அந்த யூனிட்டில் வந்து கொடுக்க வச்சார். அப்போ உடனே டவுனில் நான் அந்த ஹாட் வாட்டரில் ஒத்த சொல்கிறாரு, ஆளுங்களாம் ஒத்துறாங்க, ஒட்டி மறுபடியும் எனக்கு அந்த ஷார்ட்டை உள்ள நினச்சேன். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு பெரிய அந்த பேரங்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஜய் சார் எனக்கு அந்த அன்பு கிடச்சிது. அப்புறம் தொடர்ந்து மதுரை, திருப்பாச்சி, ஆதி, அப்புறம் போக்கிரி படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சாரே வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி சார் ப்ரொடியூசர் தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி சார் வந்து விஜய் சார் சொன்னாங்க, நீங்கள் எல்லா படத்துலையும் வில்லனாக நடிச்சிருக்கீங்களா, இந்த படத்தில் சாரோட ஃப்ரெண்டாகவே நடிக்கணும்னு சொல்லி நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லி சார் சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போய் அந்த ஒர்க்கு நிறையவே பண்ணேன். அந்த ஷூட்டிங்கில் வேறு ஒரு இத்தனை படத்தில் நான் நடிக்கும்போது வில்லனாக தான் இருக்கும் ஆப்போசிட்டு. இன்றைக்கி இப்போ வந்து விஜய் சாரோட அவரோட ஃப்ரெண்டாகவே உண்மையாகவே அவர் மேலே எவ்வளோ உள்ள பாசத்தில் கொடுத்து அமைக்காரு. அவரோட நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விஜய் சார் கூட தொடர்ந்து நடிக்க எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு சில தவிர்க்க முடியாதுக்கு அந்த நானும் விஜய் சாரை ஃபாலோ பண்ண முடியல. நானும் வேறு சின்ன சின்ன படங்கள் மற்ற படங்கள் ஒர்க் பண்ணிடுவோம். அந்த டேட் டைமில் நல்லா அது கரெக்டாக போய் ஃபாலோ பண்ண முடியாமல் கொஞ்சம் கேப் இருக்குது. அது மீண்டும் சார் கூட நடிக்க எனக்கு ரொம்ப ஆசை. அது உங்களுடைய பிளஸ்ஸிங்கோட திரும்பவும் இந்த வீடியோ வந்து விஜய் சார் பார்க்கணும் பார்ப்பாங்கன்னு நம்பிக்கிறது. பார்த்து விஜய் சார் என்னை வந்து மறுபடி அதே மாதிரி ஒரு பெரிய அழைப்பு பெரிய வாய்ப்புக்காக எனக்கு கூப்பிடும் சொல்லி இந்த நேரத்தில் விஜய் சார் கேட்குறேன். தேங்க்யூ சார். நீங்க சொல்லவே வேணாம், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, எல்லாருமே செய்ய தம்பி சொன்ன மாதிரி எல்லாரும் தம்பியோட சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி உங்க எல்லாரும் கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா வாழ்த்துங்க, என்னையும் வாழ்த்துங்க, தம்பியும் வாழ்த்துங்க, உங்க எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்து. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ்டிபி ஆர்மி.